ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு தொழிராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி 10ஆம் தேதி வருது. 9ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட உங்களுக்கு டைம் முடியுது. இன்னொரு 3 டேஸ் தான், இன்னும் கரெக்டாக 3 டேஸ் டைம் இருக்குது. இந்த 3 நாட்களுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் யாரும் வந்து அனுப்ப வேண்டாம். அடுத்த அப்டேட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த 3 நாட்களுக்குள்ளே பெயர்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் உங்கள் கோரிக்கைகள் வந்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்மேட் கோரிக்கை எப்படிங்கிறது உங்களுக்கு இமேஜும் கூட காமிக்கிறேன். உங்கள் பேர், ஊர், ராசி, நட்சத்திரம், என்ன காரணங்கிறது உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் எனக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க, இந்த நம்பர் ஒன்லி ஃபார் நவமூலிகை யூஸ்க்கு மட்டும்தான். பர்சனல் விஷயங்களோ கால்ஸோ இந்த நம்பரில் அனுமதி கிடையாது, சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தெரியும் இது ஒரு ரிமைனிங் மெசேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்காக நான் பார்த்துட்டு சொல்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்துட்டு சீக்கிரம் நான் சொல்லிடுவேன், கொஞ்சம் அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கண்ணா. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்மளோட இன்றைக்கி பரிகாரம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் குறிப்பில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான பரிகாரம்னு இதை சொல்லலாம். அந்த மந்திரங்களும் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி நம்ம செய்கிறதன் மூலமாக கரெக்டாக 5 டேஸில் வந்துட்டு நம்ம நினைக்கிற விஷயம் வந்து நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பொருளை வச்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பட் அது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கிறதாக வந்துட்டு அதில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் பரிகாரம், ஆனால் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. இதை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு அவங்க நினைக்கிற விஷயம் 5 நாட்களில் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாங்க. இப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். ஆஜி சிஸ்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் போன நவமூலிகை யாகத்திற்கு 2 பையனுக்கும் பணம் கட்டியிருந்தேன். அதில் ரெண்டாவது பையனுக்கு வேலை விஷயமாக பணம் கட்டியிருந்தேன். அவனுக்கு நல்ல வேலை அவன் நினச்ச மாதிரி சம்பளத்தில் கிடைத்து விட்டது. உங்களுக்கும் அம்மன் வராகி அம்மனுக்கும் ரொம்ப நன்றி. அந்த சகோதரி சொன்னதை கேட்டிருப்பீங்க, உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்கள் பிரார்த்தனை நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கள். நம்ம மற்றவங்களுக்காக செய்கிற பிரார்த்தனைங்கிறது நம்மளோட பிரார்த்தனைகளை சீக்கிரம் நிறைவேற்றுங்க. ஸோ வந்துட்டு மனசார வேண்டிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அன்னையோட முகம் எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். தீப ஒளியில் காமிச்சு கொடுத்த அதே முகத்தை விளக்கோட பக்கத்துலேயும் கொண்டு வந்து அந்த வராக ரூபத்தை அப்படியே கண்ணு திறந்து வாயெல்லாம் தத்ரூபமாக காமிச்சு அவ்வளோ அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், எப்படி இவங்க இப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிச்சு அந்த இமேஜ். நீங்களே பாருங்கள், இது வந்து தீப ஒளியில் அன்னையோட முகம். அந்த 2 கண்கள் மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், லேசாக முகம் தெரியும். இப்போது இந்த இமேஜ் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜில் நீங்கள் பாருங்கள். இது விளக்கு பக்கத்தில் அந்த வராக ரூபங்கிறது ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இமேஜ், அப்படியே அன்னையோட முகத்தை கொண்டு வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது. பார்க்குற உங்கள் கண்களுக்கும் இது அன்னையோட முகம்தாங்கிறது ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். இப்போது நம்மளோட சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்னங்கிறது பார்த்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் 1-2 விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்தா நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு சில பொருட்கள் கிடைக்கிறது இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதனால் தேடி தேடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த மந்திரமும் கூட ரொம்ப சுலபமாக தான் கொடுத்துருக்காங்க, என்னங்கிறது பார்க்கலாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மரப்பலகை இருந்துச்சுன்னா அந்த மரப்பலகையை எடுத்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மரப்பலகை, அதாவது நம்ம வீட்டில் முக்காலி எல்லாம் வச்சுருப்போம், 4 கால் பலகை இருக்கும், அப்படி ரெண்டுமே இல்லைன்னா ஏதாவது மர சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் மேலே வச்சு இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மர துண்டு கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு பண்ணணும். நீங்கள் எங்கேயாவது பெரிய பெரிய டேபிளாக தூக்கிட்டு வந்து பூஜை அறையிலலாம் போட்டுறாதீங்க. அதெல்லாம் வச்சு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பூஜை அறையில். அதனால் மர சம்மந்தப்பட்ட பொருள் ஏதோ ஒன்று, ஒரு மரக்கட்டையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேலே ஒரு சின்ன மஞ்சள் துணியை வந்து விரிச்சுக்கணும், சரிங்களா? ஒரு சின்ன மஞ்சள் துணியை விரிச்சிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தில் எந்த ஒரு கரையும் இல்லாமல், அந்த கருப்பு கருப்பாக புள்ளியெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த மரப்பலகையின் மேலே வைங்க.
இப்போ இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த பலகை மேலே நம்ம மஞ்சள் துணி விரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க குங்குமத்தை எடுத்துக்கோங்க. குங்குமத்தை உங்கள் ஆள்காட்டி விரலால் தண்ணி கொஞ்சம் கலந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அதில் என்ன நீங்கள் எழுதணும்னா உங்கள் பிரச்சனையை வந்து எழுதணும். குங்குமத்தில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஆள்காட்டி விரலால் தொட்டு உங்கள் பிரச்சனையை எழுதணும். என்னென்னா, கடன் தீர வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் ஆக வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், இப்படி அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு அந்த மஞ்சள் துணி மேலே 5 முறை அதையும் நீங்கள் எழுதணும். ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் எழுதணும், சரிங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தால் இப்படி 5 முறை அந்த மஞ்சள் துணி மேலே நம்ம எழுதிடணும். எழுதித்தான் அதை பலகை மேலே விரித்து அது மேலே நீங்கள் எலுமிச்சம் பழத்தை வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் அதான் ஃபஸ்ட்டு சொல்லணும், நான் இப்போ ரெண்டாவதாக சொல்கிறேன். பரவாயில்லை, இந்த மாதிரி செஞ்சு அந்த எலுமிச்சம் பழத்தை அங்கே வச்சுருங்க. 5 நாட்களுக்கு அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதை 1 முறை மட்டும் செஞ்சால் போதும். ஆனால் இந்த மந்திரத்தை வந்துட்டு நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை டெய்லியும் காலையில் 7 மணிக்கு முன்னாடி சொல்லிடணும். நீங்கள் காலையில் 7 மணிக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் வச்சு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும். இந்த 5 நாட்களும் வந்துட்டு இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை சொல்லணும். 1 நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம செய்ய போகிற இந்த முறை வந்துட்டு 1 தடவை தான் நம்ம செய்ய போகிறோம். எந்தெந்த நாட்களில் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த மாதிரி நாட்களில் இதை நீங்கள் தொடங்கலாம். அதாவது இந்த மரப்பலகையை வச்சு மஞ்சள் துணி போட்டு அந்த கோரிக்கையை அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் எழுதி எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுங்கிறது 1 தடவை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் தினமும் காலையில் 5 முறை இந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சங்கனியை எடுத்து கையில் வச்சு நீங்கள் சொல்லணும். அதை வந்து மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து மறந்துடாதீங்க. இந்த 5 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். 1 நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது காரணத்தாலும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் அதை செய்யணும். மறுபடியும் வந்துட்டு ஒரு மஞ்சள் துணியை எடுத்துட்டு அதில் நீங்கள் எல்லாமே எழுதிட்டு எல்லாம் நீங்கள் மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த மஞ்சள் துணியை வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா, ஒரு கோரிக்கைக்கு பயன்படுத்தி அது நடந்துருச்சுன்னா திருப்பி அந்த மஞ்சள் துணியை வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த மரப்பலகையை நீங்கள் மீண்டும் பயன்படுத்திக்கலாம், அந்த மஞ்சள் துணியை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது, அந்த இளஞ்சங்கடியையும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. அதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது. 5 நாட்களும் வீட்டில் நான்வெஜ் நீங்கள் செஞ்சாலும் இந்த கோரிக்கையை செய்கிறவங்க, அதாவது யாருக்கு பலன் கிடைக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தான் மெயினான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? 5 நாட்களும் மறக்காமல் 5 முறை இந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சங்கனி வச்சு நீங்கள் சொல்லணும். சப்போஸ் 5 நாட்களுக்குள்ளே நடந்துருச்சு, அந்த 5வது நாளே வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சங்கனியை என்ன செய்யறதுங்கிறது உங்களுக்கு டவுட்டு வரும். எலுமிச்சங்கனி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த எலுமிச்சங்கனியை உங்கள் வீடெல்லாம் சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா வீட்டிலோட 4 மூலையும் சுற்றி எடுத்துட்டு அதை 4 கட் பண்ணி அதில் வந்துட்டு குங்குமம் தடவி 4 மூலையில் வீசிடுங்க. ஏதாவது ஒரு 4 மூலையில் கொண்டே வெளியே போய் நீங்கள் வீசிடுங்க. அப்படி செஞ்சுருங்க. இல்லை காஞ்சு போயிருச்சு அப்படின்னா தூர வீசிடுங்க. அழுகிருச்சுனாலும் தூர வீசிடுங்க. இதில் எது நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும். இப்படி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த 5 நாட்களுக்குள்ள நினைக்கிற விஷயம் நடந்துடும். இப்போ இந்த மஞ்சள் துணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு கூட உங்களுக்கு வரும். இந்த மஞ்சள் துணியை வந்துட்டு ஏதாவது செடிக்குள்ளேயோ இல்லை மரத்தடியிலையோ கால் படாத இடத்துல ஏதாவது போட்டுருங்க, தூர போட்டுருங்க. மறுபடியும் அதை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு மஞ்சள் துணியை கட் பண்ணி இதே போல் உங்கள் கோரிக்கையை எழுதி அதை நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? மறுபடியும் புதுசாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மறுபடியும் இதை ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு நாட்களில், நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, பஞ்சமி, இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கரெக்டாக 5 டேஸில் வந்துட்டு ரிசல்ட்டு கிடச்சிடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி சித்திரவியல் குறிப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்காது. இந்த மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது அதுக்கு உண்டான பலன்கிறது நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.